திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கூட தான் பேச போறோம். மேடம் வணக்கம். வணக்கம் சிபி. நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பி ஜூட் எடுத்து தரவா? நான் இங்க தான் இருக்கேன். ஆமா, ஐ அம் ஐ அம் அவேலபிள். ஏன் அப்படி லூஸ் மாதிரி செஞ்சுட்டு இருக்கா? லைட்டா சரி, நம்ம கக்கன்னு இருக்கா? நீங்க வந்து தேசிய தலைவர் பொறுப்புக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு மேம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம். தலைமை பண்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கிட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அரசியல் ரீதியா தலைமை பண்புனா முதல் பண்பு மக்களை நேசிக்கின்ற ஒரு குணம். அது உனக்கு இருக்க. ரெண்டாவது, நம்ம எந்த விஷயத்துக்காக ஒரு அரசியல் கட்சியில் இருக்கோம், எதுக்காக கட்சி நம்மளுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும், அந்த புரிதல் இருக்கணும். அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட், தலைமை பண்பு வந்து தமிழக மாநில தலைவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி மாநில ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு யங்ஸ்டரா அவர் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஒரு கவர்ச்சி அவர்கிட்ட இருக்கு. லேடிஸ் கட்டப்ல ஒன்ன விட நான் ரொம்ப அழகா இருக்கல்ல. அதே போரே ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமையும் இருக்கு. அதெல்லாம் கிடையாது, உனக்கு தெரியாதுனே. விஷயங்களை ஒரு கிளாரிட்டியோட சொல்றாரு. பிளாஸ்டிக் ஓபன். ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்குது. மர்க்கா சொல்லு. பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்குது. மர்க்கா மர்க்கா சொல்லு. பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்குது. என்னன்னா, இப்ப கோவையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க, ஆனா நீங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. அவர் வந்து சாவு வாசமா பின்னாடி வர்றாரு. எல்லா கூட்டத்துக்குமே ஒரு கடைசியா தான் ஒரு ஹீரோ மாதிரி. உண்மைதானே, மாநில தலைவர் கடைசியா தானே வருவாரு. அடாடா அடாடா அடாடா, இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தே நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. அப்ப நீங்க எல்லா மீட்டிங் நீங்க கடைசியா தான் போவீங்களா? விசேஷ தண்ணிக்கு ஒரு நல்ல செட்டை போட்டா வேலைக்காரங்கிறதே மறந்துடுவியா? சரி மேம், அவர் கிளாரிட்டியா பேசுறாரு, ரொம்ப பண்போட பேசுறாரு. நீங்க சொல்றீங்க, நான் இந்த இன்டர்வியூ மாநில தலைவர் பத்தி என்ன கமெண்ட் கேக்குறதுக்கா? இல்ல, என்னோட பொலிட்டிக்கல் இன்டர்வியூவா? பயப்படுறான் சீனா, லேசா தக்கறங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலனா விட்டுருவான். 20,000 புக்கு பிடிச்சார்னு சொல்லுது. நீங்க இருந்த மேடையில தான் அவர் சொன்னாரு, 2 லட்சம் வந்து கேஸ நான் வந்து பாத்துருக்கேன், பதிவு பண்ணிருக்கேன் சொன்னாரு. சும்மா போய அனுப்புவாரு. உணவு பொருட்களோட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கிறோம் நாம. எங்கேயும் பதுக்கல் இல்லாம பாக்குறது, விலையை கட்டுக்குள்ள வைக்கிறது. பேச்சு பேச்சா இருந்தாலும் பேசு பேசு பார்த்தா பேசுறோம். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில ஆயிரக்கணக்கு அதற்கு எடுக்க பாக்குறீங்க. என்ன விலைலாம் அதிகமாயிச்சு மேம்? குடும்பத்திலேயே சொல்றேன், 1 லிட்டர் 2 லிட்டர் எல்லாம் வந்து உங்களுக்கு 2013 எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. இப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கோதுமை அரிசி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் அரிசிக்கே ஜிஎஸ்டி போட்டாங்க. அட கொஞ்சம் சும்மா இல்லையா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிய நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்றோம் சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் கார்பரேட் கம்பெனிக்காரங்க உப்பு அரிசி வந்து அவங்க பிராண்டிங் பண்ணி வித்தா அவங்க மேல டாக்ஸ் போட கூடாதுன்னு சொல்றீங்க. இது எப்படி நியாயம்? அப்ப பெரிய கம்பெனிக்கு வந்து டாக்ஸ் போடல தப்பு இல்லையே, அவங்களுக்கு தானே டாக்ஸ் போடுறோம். பிஎம் என்ன சொல்றாரு? வோக்கல் ஃபார் லோக்கல், லோக்கல் பொருட்களை வாங்குங்க. அவர் சொல்லுவாரு, ஆனா செயல் எதையுமே காட்ட மாட்டாரு. ஏன் செயல காட்டல? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நான் உங்களுக்கு சொல்றேன், வல்லபாய் பட்டேல் சிலையே சீனால இருந்து தான் வாங்கிட்டு வந்தாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு பாஸ். அப்ப நம்ம காட்டியும் குடுக்குறோம், கூட்டியும் குடுக்குறோம் பாஸ். நீங்க நேர்மையா தான் ஆட்சி பண்றீங்க,
எல்லாத்தையும் நிர்மிதானா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல கட்சியா நல்ல தலைவரா வந்து நாங்க வச்சிருக்கோம். அதனால எல்லாரும் எங்க கிட்ட வராங்க. தலையாட்ட வந்தாண்டா தலைவன், அதனால தாண்டா உன்ன தலைவன் ஆக்கியிருக்கானுங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் பெண்கள் எந்த அளவுக்கு பிஜேபி உறுப்பினர்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லாவே பாதுகாப்பா இருக்காங்க. சசிகலா புஷ்ப வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பயங்கர வைரல் ஆச்சு. இல்லங்க, நான் சொல்றேன், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கட்சியில? இல்ல, அந்த வீடியோவை ரிவர்ஸ்ல போடுறாங்க. ஏன் உண்மையை சொல்றேங்க, அவ இங்க என் புடவை வந்து மாட்டிட்டு இருக்க அந்த புடவை பாவை எடுத்துறாரு ஒண்ணு. இங்க என் புடவை வந்து மாட்டிட்டு இருக்க அந்த புடவை பாவை எடுத்துறாரு ஒண்ணு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி அப்படி நெருக்கத்தான் செய்யும். மனசுல அந்தா ஒருத்தரை ஒருத்தரை அரவணைச்சு போகணும். வீடியோல தெளிவா தெரியுது, தட்டி விடுறாங்க. என்ன தட்டி விடுறாங்க? தெரியாத மாதிரி கேப்பியே. ஃபர்ஸ்ட் வந்த வீடியோ வந்து அப்படி ரிவர்ஸ்ல இருந்தது. ரிவர்ஸ்ல போட்டாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் போய் ஏன் காவல்துறையில புகார் கொடுக்கணும்? அவங்க ஹஸ்பண்ட் ஏன் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த அம்மா ஏதாவது சொன்னாங்களா இது வரைக்கும்? சரி ஓகே, எல்லா ஜஸ்மெண்ட் தான் இல்லையா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இதே மாதிரி அண்ணாமலை வந்து அடிக்கடி டூர் போயிட்டே இருக்காரு மேம். டூர் போறதுதாங்க தலைவரோட வேலை. டூர் போறதுனா பர்சனல் டூர் போறது மேம். கட்சிக்குள்ள டூர் போறது ஓகே. வாரணாசி போயிட்டு வந்தாரு, அமெரிக்கா போக போறதா வந்து சொல்றாங்க. நாடு விட்டு நாடு போய் ஜனங்களை கொள்ற முடிவு பண்ணியா? ஒரு தலைவர் தன்னை எக்யூப் பண்றதுக்காக, தன்னோட திறமைகளை வளர்த்துறதுக்காக இந்த மாதிரி போறது ஒண்ணு தப்பு இல்லையே. அது மனுஷங்களுக்குப்பா, உன்ன மாதிரி அனிமல்ஸ்க்கு இல்ல. ஐஏஎஸ் ஆபீசரே, நம்ம என்ன பண்றோம், ஃபாரினுக்கு போய் ஒரு வருஷம் படிச்சுட்டு வாங்க, இன்னும் நல்லா நம்ம கண்ட்ரிக்கு சர்வ் பண்றதுக்கு பெட்டரா இருக்குங்கிறோம். இப்ப என்ன இந்தியா உங்ககிட்ட கொடுத்து ஆள சொன்னாங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் பண்ணிட்டு இருக்கறதா நான் கேள்விப்பட்டேன். பார்ட் டைம் கட்சி நடத்திட்டு இருக்கார், பார்ட் டைம் கட்சி தலைவரா இருக்கார். இதெல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் சரியா? நான் எல்லாம் மரியாதை மரியாதை அண்ணனுங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்தா நாளைக்கு தமிழ்நாட்டோட வருங்காலத்துக்கு நல்லது அப்படினு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம், நீங்க ஆணியே புடுங்க வேணா, இப்படி வாங்க ஓரமா நாங்க பாத்துக்கலாம். ஏன்னா பிஜேபி இருக்க சூழலே இப்ப வேற மாதிரி இருக்குல்ல மேம். நிறைய இடங்கள் வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசப்படுது. இதுக்குதான் வெள்ளச்சட்டை போடாதீங்க, வெள்ளச்சட்டை போடாதீங்க நான் கேக்குறீங்களா? அப்படிங்கிறப்ப இந்த டைம்ல அவர் இங்கதானே இருக்கணும், மாநிலத்துல தானே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். முடியாதுக்கான செட்டப் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, அதுல பாத்துக்கிறக்கான ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க. முதல்ல ஒன்னா காப்பாத்திக்கடி நூறு குற்றச்சாட்டுன்னா அவங்களுக்கு அவங்களே பெட்ரோல் குண்டு வீசிக்கிறாங்க அப்படின்ட்டு தான். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.